ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நீட் வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கமிங் சண்டே நீங்க எல்லாரும் என்னது நம்மளுக்கு நீட் எக்ஸாம்ல அப்பியர் ஆக போறீங்க. ஸோ இதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அங்க நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமிங் என்ன டைம்னா 2 மணிலேருந்து 5:20 வர, ஓகேயா? ஸோ இதுதான் டைம் டியூரேஷன். அடுத்தது லாஸ்ட் என்ட்ரி, நம்மளோட டெட்லைன் எவ்வளவு, எந்த டைம்ல இருந்தா லாஸ்ட் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1:30 PM தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே NTA-லேருந்து நான் டவுன்லோட் பண்ணது, ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிட்டிங் ஆன் த சீட், சிட்டிங் ஆன் த சீட்னா எந்த டைமில் நம்ம ஆஃப்டர் செக்கிங் பாயிண்ட் முடிஞ்சு எப்போ நம்மளை வந்து உள்ளே போக, கிளாஸ் ரூமில் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1:15 என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, தென் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அட்மிட் கார்ட் செக்கிங் பை த இன்விஜிலேட்டர். ஸோ இந்த டைம் வந்து எப்போ நடக்கும், நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1:30-1:45 PM வரும், ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஸ்ட் புக்லெட். நம்ம கையில் நம்மளோட எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பர் கிடைக்கக்கூடிய அந்த டெஸ்ட் புக்லெட் டைமிங் என்னது, கரெக்டாக 1:50 PM நம்ம கையில் கிடச்சிடும், ஓகே? ஸோ டெஸ்ட் கமெண்ட்ஸஸ், ஸோ 1:50 PM நம்ம என்ன பண்ணுவோம், அந்த OMR ஷீட் ஃபில் பண்ணுறது, நம்மளோட அட்மிட் கார்டு நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணுறது. ஸோ 1:50 to 2 PM அதுதான் நடக்கும், ஓகே? தென் கரெக்டாக எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், ஓகே? அதுக்கு அடுத்தது டெஸ்ட் என்ன நேரம் கன்க்ளூட்ஸ், எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 5:20 நம்மளுக்கு எக்ஸாம் என்னதாகும், கம்ப்ளீட் ஆகும். தென் இன்விஜிலேட்டர் நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், அட்மிட் கார்ட்லையும் சைன் பண்ணுவாங்க, அண்ட் புட் சிக்னேச்சர் இன் என்ன ஆன்சர் ஷீட் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஷீட், ஓகேயா? சாரி, அட்மிட் கார்டில் போட மாட்டாங்க, ஓகேயா? இப்போ வந்து அட்மிட் கார்டை இவங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எதில் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஷீட் அட் த சேம் டைம் எனது அட்டெண்டன்ஸ் ஷீட் இந்த ரெண்டுலேயும் தான் யார் நம்மளுக்கு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க, ஓகே? அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கையில் என்னென்ன திங்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்கள், நீடட் டாக்குமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் உள்ளது பிரிண்டட் காப்பி ஆஃப் அட்மிட்டட் கார்டு. NTA-ல இனி சீக்கிரம் நம்மளுக்கு அட்மிட் கார்டை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கையில் அந்த NTA-ல இருந்து பிரிண்ட் பண்ண அட்மிட் கார்டு அலாங் வித் என்னது ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஓகே? தென் சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா, 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா தட் இதுதான் நம்ம அதில் எதில் பேஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேயா? தென் மூணாவது திங் என்னன்னா, 1 போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோ, கலர் போட்டோகிராஃப். இது வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்கணும், 4 x 6 inch அந்த லெவல்ல இருக்கணும், சரியா? வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், இதை எடுத்துக்கணும். இது எதுல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோஃபார்மா, அங்கே வந்து ப்ரோஃபார்மா ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், ஓகேயா? இது நம்ம NTA, இது நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போதே இந்த ப்ரோஃபார்மா அதே நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டவுன்லோட் பண்ண ப்ரோஃபார்மாவில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த போஸ்ட் கார்டு சைஸ் அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும், நம்ம பேஸ்ட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ரோஃபார்மா டவுன்லோடட் வித் என்னது அட்மிட் கார்டு கூடயே என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். இந்த ப்ரோஃபார்மா வித் ஃபோட்டோகிராஃப் ஷால் பி ஹேண்டட் ஓவர் டு த இன்விஜிலேட்டர், ஓகேயா? அப்ப இன்விஜிலேட்டர் கிட்ட இந்த ப்ரோஃபார்மா அலாங் வித் நம்மளோட என்னது போட்டோகிராஃப், ஓகேயா? என்னன்னா போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோகிராஃப், இதை நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு போட்டோகிராஃப், நம்மளுக்கு ஒரிஜினல் ஐடி ஏதாச்சும் ஒன்று நம்ம கையில இருக்கணும். அது எதுவா இருக்கலாம்னா, பேன் கார்டா இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்போர்ட்டா இருக்கலாம், ரேஷன் கார்டா இருக்கலாம், இல்லைன்னா என்னது ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப் நம்மளுக்கு என்னது தேவை, சரியா? இது அவ்வளோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, இந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நாலேஜ். பட் எக்ஸாம் எழுதுறது நம்மளோட என்னது ஹார்ட் ஒர்க், ஓகே? இவ்வளோ நாள் நம்ம படித்ததோட ரிசல்ட். ஆல் தி பெஸ்ட் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டர் தன் பாய் ஃப்ரம் டாக்டர் டியோஷா அரசு. தேங்க்யூ.